புறநகரில் தாயை கொடூரமாக கொலை செய்த மகன் இரத்தம் தோய்ந்த நிலையில் போலீசார் மீட்பு. பாரிஸின் புறநகர் பகுதியான செர்ஜியில் தாயை கொலை செய்துவிட்டு மகன் போலீசில் சரணடைந்துள்ளார். கடந்த 21ஆம் தேதியன்று இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சுமார் 40 வயதுடைய நபர் ஒருவர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அவர் கொலை குற்றச்சாட்டை விசாரிக்கும் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். கடந்த 21ஆம் தேதி சமீர் என்ற நபர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இரத்தம் தோய்ந்த கைகள் மற்றும் ஆடைகளுடன் அவர் தனது தாயை கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக போலீசார் 63 வயதான பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்குதான் இறந்த பெண்ணின் உடலை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த தாயை காப்பாற்றும் முயற்சியில் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. உயிரிழந்த பெண் செர்ஜியில் 4 தளங்களை கொண்ட சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்து வந்துள்ளார். சமையல் அறையில் அவர் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் குறித்த பெண்ணின் தொண்டை வெட்டப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மகனை கண்டித்தமையினால் அவர் தனது தாயை கொலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனினும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் நீண்ட வாக்குவாதம் அல்லது சண்டை நடந்ததற்கான அறிகுறிகள் இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்த நபர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கஞ்சாவுக்கு மிகவும் கடுமையாக அடிமையாக இருந்து அவதிப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.